எடு எடு செஞ்சிரு 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 தம்பி ஏறு 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 மேலே ஏறு மேலே ஏறு டிக்கெட் 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 தம்பி எங்கே போகணும் அப்புறம் ஃபோன் பேசலாம் எங்கே பிராட்வே பிராட்வே என்னப்பா எல்லாம் சேஞ்சு கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது இந்த பிராட்வே டிக்கெட் 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 தம்பி எங்கே போகணும் எங்கே டிப்போ ஒன்று டிப்போவா கொடு 9 ரூபா கொடு இந்த டிக்கெட் 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 அண்ணா என்னப்பா டிக்கெட் எடுத்திருந்தேன் இறங்கும் போது சேஞ்சு வாங்கி சொன்னீங்க நானும் மறந்துட்டேன் நீங்களும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சேஞ்சுனா ஏன்பா நீங்கள்லாம் சேஞ்சு கொடுத்தா என்கிட்ட ஏன்பா சேஞ்ச் இல்லாமல் இருக்க போகுது 100 200 கொடுத்தா எப்படிப்பா என்கிட்ட சேஞ்ச் இருக்கும் எவ்வளோ தரணும் 1 ரூபாண்ணா 1 ரூபா தானேப்பா அட போப்பா நோ இவன் எதுக்கு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான் 1 ரூபாண்ணா அதுக்காக தானே கஷ்டப்பட்டு இருக்கேன் கொடுங்கண்ணா ஒரே ரோதனை இந்தா டேய் தம்பி சரளா புள்ள தானே நீ ஆமாம்மா நீங்க நான் உங்கள் அம்மா ஃப்ரெண்டுப்பா நிறைய வீட்டு வேலைக்கெல்லாம் என்னை சேர்த்து விட்ருக்காங்க பாவம் அவங்களுக்கு போய் இந்த நிலமை வந்துச்சு அதான் நல்லவங்களுக்கே காலம் இல்லை ஆமாம் அங்கே என்ன பிரச்சனை கண்டக்டர் எனக்கு சேஞ்ச் தரணும் அதான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் எவ்வளோ 1 ரூபாம்மா 1 ரூபாயா நானும் வீட்டு வேலை தான் செய்கிறேன் ஆனால் இப்படி இல்லை உங்கள் அம்மா பேரை கெடுத்துறாதப்போ நானும் வீட்டு வேலை தான் செய்கிறேன் ஆனால் இப்படி இல்லை சரளா புள்ள தானே நீ உங்கள் அம்மா பேரை கெடுத்துறாதப்போ நம்ம காசு தானே கேட்டோம் அதுக்கு என்னவோ இவங்க அப்படி பேசுகிறாங்க அம்மா அம்மா என்னோட 1 ரூபா தானம்மா நான் கேட்டேன் அதுக்கு என்னமோ அப்படி பேசுகிறாங்க 1 ரூபாயும் காசாக மாதிட்டான்னு நீ அப்போ சொல்லும்போது எனக்கு புரியலம்மா நீ இல்லாத போது அம்மா காசோட அருமையே தெரியுது வந்த உடனே 3 வேளையும் சாப்பாடு எதுனா கேட்பேன் நீங்களும் சாப்பிட எதுனா தருவீங்க இப்போ நான் 1 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேம்மா
அண்ணா ஒரு டீண்ணா, பிஸ்கட் ஒன்று அண்ணா. எவ்வளோண்ணா? 14 ரூபாப்பா. இந்தாங்கண்ணா, இந்தாப்பா வாங்கிக்கோ. சாக்லேட்ல வேணாம். இல்லைப்பா, சாக்லேட் எடுத்துக்கோப்பா. நோ, இருக்கும் பாருண்ணா, கொடுண்ணா. இல்லை வேணாண்ணா, சேஞ்சு கொடுண்ணா. இந்தா சொல்லு. இந்த வார கடைசி சம்பளம் வேலைக்கு ஒழுங்கா வரத்துல ஒரு வேலையை ஒழுங்கா சேர்த்து கிடையாது. உனக்கு வாரம் என்ன சம்பளம் வேற. இந்தா புடி வரணா. என்ன வெயில்! இந்த வீடு தான் போல. டேய் தம்பி, சரளா பையனா நீ? சரளா புள்ள தானே நீ? நானும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். ஆனால் இப்படி இல்லை, உங்கள் அம்மா பேரை கெடுத்துறாத போ. ஆமாம்மா. ஆலயம் மாறிட்டேன், இங்கே என்ன பண்ணுற? அம்மா, அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டு வேலை கேட்க வந்தேன், அட்ரஸ் தேடிட்டு வந்தேன். இந்த வீட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடு தான். ஓ வீடா? எப்படி, அன்னைக்கு 1 ரூபாய்க்கு சண்டை போட்டுட்டு இருந்தேன்? எல்லாம் எங்கள் அம்மா சொன்ன அந்த 1 வாரத்தை தான்மா. அன்னைக்கு நான் 1 ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதால தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில் இருக்கேன். வருவானா? சும்மாவா? வாங்கம்மா, உள்ள போய் பேசலாம். அம்மா, நீங்கள் என்னிடம் அடிக்கடி கூறியது இன்னமும் என் காதில் கேட்கிறது. நாம் சேர்த்து வைக்கும் ஒவ்வொரு ரூபாய் தான் ஒரு நாள் நம் வாழ்வில் சிறுதுளி பெருவெள்ளம் போல் பயன்படும் என்று. அதை தான் நான் இன்று நிரூபித்து காட்டியுள்ளேன். ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பை உங்களிடமிருந்து தான் அறிந்து கொண்டேன். அதை அனைவரும் அறிய வேண்டும்.